Hi viewers, so very good afternoon. This is Chennai car trainers. Highly professional and personal teaching kuduthirukka viewers. So in the time la vandu pathina Pondicherry to Chennai road la vandu drive pannit irukkaru. In the driving movement vandu pathina romba mukkiyamana oru edam idu. So inga vandu pathina full away check post vandu vechirupanga road la. So in the time la vandu romba slow panni actually vandu horn press panni opposite direction la vandu yaar varanga abingra clarity vandu paathu அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும். ஏன்னா ஜிக்ஸாகான ஒரு மூமெண்ட்டு. ஸோ இந்த ஜிக்ஸாக் தான் நாங்கள் கிரவுண்டில் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கிரவுண்டில் சொல்லி தரும்போது ஸோ அங்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து அவங்க ஜிக்ஸாக் பண்ணி ஓட்டும் போது கூட ஈஸியாக வந்து அவங்களால ஓட்டிட முடியும். அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் தான் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டணும் வண்டி அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க. நாங்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து எப்படி ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ட்ரைனிங் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா ரெகுலர் கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெகுலர் கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து கற்றுக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கீங்க, உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ வந்து என்னால் வந்து ஒரு 1 வீக் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு 1 வீக் நீங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவோம். ஸோ அதர்வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நல்லாவே டிரைவிங் தெரியும், பட் ஹைவேஸ் மட்டும் ஓட்ட தெரியாது அப்படின்னா டெஃபினட்டாக 1 டே ட்ரைனிங் வாங்க. ஸோ ஹைவேஸ் வந்து 1 டே ட்ரைனிங்கில் ரொம்ப கிளாரிட்டி கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக உங்களை அழகாக ஓட்ட வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்பும் நாங்கள் எடுப்போம். ஸோ மொரோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டும் போதே ஒரு ஒரு கரெக்ஷனுமே ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ எங்கே வந்து நீங்கள் டியூன் பண்ணணும், எங்கே வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து ஜாயின் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக கூட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட் அண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணி ஸோ ரொம்ப ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்து சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு டிரைவிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ ஜஸ்ட் இப்போ அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சார். ஹலோ. யா, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க அதை பற்றி சொல்லுங்க. நீங்களே பாருங்க என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கரெக்ட். இப்போ நேத்து நைட்டும் டிரைவ் பண்ணினேன். ஆமா. இப்போதைக்கு கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஸ்லோவா போணும், ஸ்ட்ரைட்டா போணும். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ரைட் ரைட்ல ஸ்ட்ரைட் அரை நேரம் போனா நேரம் போங்க. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. ஸோ ஹைவேஸில் ஓட்டும் வந்து ஆக்சுவலாக வந்து ஜாஸ்தி பேசக்கூடாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் வந்து வீடியோ எடுத்து என்ன பேச சொல்கிறாரு. இல்லைன்னா அவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டார் யூஸ்வலாக யார்ட்டையும். கண்டிப்பாக. ஸோ அதனால வந்து ஒரு ஸோ இப்போ அதுதான் வந்து ஹைவேஸ் தான். இதில் வந்து ரோட் பெண்டாகி பெண்டாகி போகிறது. ஸோ எந்த இடத்துல வந்து நான் ஸ்லோ பண்ணுறேன், எந்த இடத்துல வந்து நான் நல்லா இது பண்ணுறேன், ஸ்பீட் எடுக்கிறேன், எங்கே பிக்கப் எடுக்கணும், எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், எங்கே ட்ராப் பண்ணணும், எல்லாமே இருக்குது. விஷயம் இருக்குது. விஷயம் இல்லாமல் தெரியாமல் எல்போர்டு ஹைவேஸில் எடுக்காதீங்க யூஸ்வலாக சொல்கிற விஷயந்தான் இது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிரைவிங்கில் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்கள். நான் அப்படியே பேசிகிட்டே இருக்கேன், நான் சொல்லிட்டே இருக்கேன், அப்படியே ஜஸ்ட் டிரைவிங் கிளான்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்விஃப்ட்டுக்கும் நம்ம வண்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு பெண்டு வருது, இந்த பெண்டில் நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டிக்கு தெரிகிற மாதிரி இப்போ எனக்கு ரோடு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே யாருமே வரலைங்கிறதுனால நான் வந்து ஸ்பீட் எடுத்து நான் போகலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விஃப்ட், மறுபடியும் ஒரு டிசைர் நினைக்கிறாரு, அது வந்து நம்மளை இது பண்ணி வருது, பட் அவங்க ஓவர்டேக் பண்ணல. ஸோ தட்ஸ் ஃபைன். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாட் ஆஃப் வந்து டபுள் ரோடு இது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளுக்கு ரோடு இங்கேயும் விசிபிலிட்டி நல்லா தெரியறது, நல்லா வைடான ரோடு. ஸோ நம்ம போகலாம், இப்படியே நல்ல விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே ஓவர்டேக் பண்ணலாம், பட் ஓவர்டேக் பண்ணும் போது ஓவர் கான்ஃபிடென்ஸாக என்றைக்குமே வண்டி ஓடாதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து நல்ல ஸ்பீடு நம்ம வந்து நல்லா போகலாம், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ தான் வந்து வண்டி ஆக்சுவலாக வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் கூட ஆகலை எனக்கு. அதனால் வண்டி வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் கூட ஆகலை. லைக் அதுலேயே வந்து அருமையான ஒரு இங்கே பாருங்கள், இப்போ ரோடு வந்து லெஃப்டில் பெண்ட் ஆகுது. ஸோ நம்ம வண்டி வந்து ரைட்டில் வச்சுக்கிட்டால் மட்டுமே நம்மளுக்கு வந்து
இது கிடைக்கும். அதே மாதிரி இந்த பெண்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி அப்படியே நேச்சுரலாக ஸ்லோ ஆகும். ஸோ அந்த ஸ்லோனஸில் நம்ம அழகாக நம்ம வந்து வண்டியை ஸ்மூத்தாக திருப்பலாம், திருப்புற ஒரு ஃபீலிங்கே வரல. ஸோ அழகாக போச்சு இப்போது, ஸோ திருப்புற ஒரு ஃபீலே வரல, ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் இப்போ வந்து ரைட்டில் போகிறது, நம்ம வண்டியை லெஃப்டில் வச்சுன்னு நம்மளுக்கு ரோடு விசிபிலிட்டி கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி அட் த சேம் டைம் மிரர்ஸ் பார்த்துக்கோங்க. ஹைவேஸில் வந்து உங்களுக்கு ரியர்வியூ மிரர் கண்டிப்பாக பார்க்கணும், பட் இந்த சைடு மிரர் உங்களுக்கு வந்து லெஃப்டில் அவ்வளோவா உங்களுக்கு வராது. ஸோ இப்போ ஒரு செக் போஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து அழகாக எப்படி நம்ம வந்து பிரேக் அடிக்கிறது நம்மளுக்கு தெரியவே மாட்டேனது அழகாக. ஸோ இப்போ அழகாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு, வண்டி நியூட்ரல் ஃப்ளோவில் போயின்ட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்து எந்த கியரில் இருக்கோ அந்த கியருக்கு மாற்றி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கியரை மாற்றின்னு ஸ்மூத் டிரைவிங். ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ட்ரைவ் பண்ணும்போது. அதுதான் நம்மளுக்கு இப்போது பின்னாடிலேருந்து பாருங்கள், ஒரு டெம்போ ட்ராவலர் அப்படியே வராங்க, மேக்ஸி கேபு. அப்போ இவங்களும் ஏறிட்டாங்க. சரி ரைட்டு, நம்மளும் இடம் விட்டுருணும் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் நம்ம லெஃப்ட்லேயே போக வேண்டியது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆப்ஷன், ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். இப்போ யாருமே இல்லை, இண்டிகேட்டர் போட்டாச்சு சேஃப்டிக்கு. எப்படி ஏறி போக வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ் ஜாயிண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மோர் ஹார்ன் ப்ரெஸ் பண்ணணும். ஹார்ன் மட்டும் அடிச்சுட்ருங்க, ஹார்ன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஒரு சில பேருக்கு நான் ட்ராவல்ஸில் பார்க்குறேன், நான் வந்து நிறைய பேர் வந்து இது இல்லாமல் சைடு மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க. அது அவங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேங்கிறதா என்னன்னு தெரியல, நேரம் பற்ற மாட்டேங்கிறதா என்னன்னு தெரியல. அது ரெடி பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்காங்க ஹைவேஸில், சிட்டியில். அந்த மாதிரி ஓட்டவே ஓட்டாதீங்க. அது அவங்களுக்கு வேணால் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் வர வண்டிங்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காது. ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸும் வந்து கொடுத்துருப்பாரு ஆக்சுவலாக வந்து சார். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் வந்து வண்டியை எப்போ ஓட்டணும், எந்த டைமில் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணணும், இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ரெகுலராக நீங்களும் வந்து சென்னைக்கு ட்ரெயினர்ஸ்க்கு வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண வேணுமா கற்றுக்கணுமா கண்டிப்பாக எங்கள் நம்பர் கால் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு அழகாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். சேஃப் டிரைவ், சேஃப் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப் சேஃப். தேங்க்யூ.